வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு வாசகர் வந்து கேட்டிருக்காங்க, யாருக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது மனிதனாக பிறந்தாலே மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யணும், உதவி செய்வது என்பது ஒரு நல்ல குணம். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவெடுங்க, உதவி செய்யலாமா வேண்டாமா என்பதை உங்களிடமே விட்டு விடுகிறேன். இப்போது ரெண்டு கேசஸ் வந்து நான் சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து எல்லா குழந்தைகளுமே இந்த பூமியில் பிறக்கும்போது நல்ல குழந்தைகளாக தான் பிறக்குது. யாருமே வந்து கெட்ட குழந்தைகளாக பிறக்கலை. ஆனால் இந்த சமுதாய சூழ்நிலை, அவங்களுடைய அந்த குழந்தைகளோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க சுற்றி இருக்கிற வீடுங்க, அதில் வசிக்கக்கூடிய மக்கள், அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த குழந்தைகளோட ரிலேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா, இப்படி அந்த குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சமூக சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தையோட மைண்டு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அது நல்ல குழந்தையாக வளர்கிறதும் ஒரு கெட்ட குழந்தையாக வளர்கிறதும் பார்த்திங்கன்னா சமூகத்துக்கிட்ட தான் இருக்குது, அந்த குழந்தைங்கக்கிட்ட கிடையாது. இந்த மாதிரி குழந்தைகளை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக நம்ம திருத்திடலாம். சப்போஸ் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன், அதாவது லொக்கேஷனுங்கிறத விட எப்படி சொல்லலாம்னா, சர்க்கம்ஸ்டான்சஸ் ஒரு நல்ல இடத்துல அவங்க வந்து அந்த குழந்தைகள் பின்னாடி ஒரு ஸ்கூல் படிக்கும்போதோ இல்லை காலேஜ் படிக்கும்போதோ இல்லை வந்து ஒர்க் பிளேஸ், அதாவது வேலைக்கு போகும்போது ஒரு நல்ல இடத்துல போய் அவங்க சேரும்போது, நல்ல முதலாளி இருக்கும்போது, அவங்களுடைய கொலீக்ஸ் கூட ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் நல்ல விதமாக இருக்கும்போது இந்த குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, கெட்ட குழந்தையாக இருந்தால் கூட அந்த குழந்தையும் நல்ல குழந்தையாக மாறிவிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உதவி செய்வது தப்பே இல்லை, அவங்களுக்கு வந்து நீங்கள் தாராளமாக உதவி செய்யலாம். அப்போ யாருக்கு சார் உதவி செய்யக்கூடாதுன்னா, இப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? அதாவது ஒரு குழந்தை அதோட நடவடிக்கை சின்ன வயசு 5 விளையாதது 50 விளையாதுன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி 5 அதுக்கு என்ன ஒரு கேரக்டர் இருக்கோ அதே தான் 50 இருக்கும், 70 இருக்கும், 80 இருக்கும், 90 அதே கேரக்டர் தான் இருக்கும். அந்த மாதிரி குழந்தைகளை வந்து நீங்கள் என்ன மாதிரி பண்ணாலும் சேஞ்ச் ஆகாது. இதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்கலாம். இது என்ன ஒரு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமூகத்து மேலே ஒரு கோபம், புரியுதுங்களா? அதாவது இந்த சமூகத்தின் மீது ஒரு கோபம், அந்த கோபம் அந்த குழந்தைக்கு எப்படி சார் உருவாச்சு அப்படின்னு நினைக்கலாம். இது என்னன்னா, பூர்வ ஜென்மத்தோட வெளிப்பாடு தான் இந்த கோபம். இந்த ஜென்மத்தில் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், வளரும்போது எல்லா குழந்தையும் நல்ல குழந்தையாக தான் வளருது, அந்த சமூக சூழ்நிலை பொறுத்து தான் மாறுதுன்னு. ஆனால் இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, பூர்வ ஜென்மத்தில் அவங்கள வந்து யாராவது ஏமாற்றிருப்பாங்க, அது மாதிரி ஒரு ரீசன். ரெண்டாவது பணம் கொடுத்துட்டு ஏமாற்றிருப்பாங்க, இது மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கும். அந்த ஏமாற்றத்துடைய வெளிப்பாடு தான் இந்த ஜென்மம். அப்போ என்ன ஆகும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜென்மத்தில் ஸ்டார்டிங்லேருந்தே அந்த குழந்தைகள் வந்து இந்த மாதிரி தான் வளர ஆரம்பிக்கும். இதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைக்காட்டிஸ்ட், அதாவது நல்ல ஒரு கவுன்சிலர்கிட்ட அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் காட்டணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி காட்ட மாட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை வந்து படிக்கணும், நல்ல ஒரு காலேஜுக்கு போகணும், வேலைக்கு போகணும், இதை தான் நினைப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தையோடைய வளர்ச்சியில் வந்து சுத்தமாக அக்கறையே இருக்காது. அதனால தான் இந்த குழந்தைகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பிற்காலத்தில் வந்து சமூக விரோதியாக மாறுறாங்க. ப்ளஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வந்து நீங்கள் உதவி செய்கிறீங்கன்னு வச்சுப்போமே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உதவி பண்ணுறீங்க, பண்ணும்போது அவங்க நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு ஸ்மைல் கூட பண்ண மாட்டாங்க, ப்ளஸ் வந்து ஒரு தேங்க்ஸ் அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க,
நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் நினைப்பீங்க சரி ஏதோ அவசரமாக போயிட்டாங்க, மறுநாள் வந்து சொல்லுவாங்கன்னு நினைப்பீங்க. மறுநாள் போய் அவங்க முன்னாடி நேருக்கு நேராக சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்ல மாட்டாங்க. இப்போ தெரிஞ்சிருக்கோம், உங்கள் மனசில் வந்து ரொம்ப வலியாக இருக்கும். சரி அவங்க காசு பணம் நம்மளுக்கு தர வேண்டாம், அட்லீஸ்ட் நம்ம ஒரு உதவி செஞ்சோம் இல்லை, ஒரு தேங்க்ஸால் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது கூட சொல்ல மாட்டாங்க. சரி அத்தோடு விட்டால் பரவாயில்ல. இப்போது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்கள் கம்பெனிலே ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம், அப்போ என்ன ஆகும்னா உங்கள் பற்றி நீங்கள் உதவி செஞ்சுருப்பீங்க முதல் நாள் தான், உங்களை பற்றி இல்லாத பொல்லாதம் போய் உங்கள் பாஸ்கிட்ட சொல்லுவாங்க, இதை மாதிரி வந்து இவர் சரியில்லை, இவர் இந்த மாதிரி பேசுகிறாரு, இந்த மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி உங்கள் பாஸ்கிட்டையே நீங்கள் நல்லது செஞ்செல்லாம் மறந்துட்டு போய் சொல்லுவாங்க, இவர் வந்து எந்த விதத்துலையும் எனக்கு கோஆர்டினேட் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வந்து உங்கள் கம்பெனியில் வந்து உருவாகும். புரியுதுங்களா? இதில் வந்து என்னன்னா, இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் உதவி செய்யாமல் இருப்பதே நல்லது. ஏன்னா செஞ்சுட்டு கெட்ட பேர் வர்றதை விட செய்யலைன்னா செய்யலைன்னு ஒரே ஒரு வார்த்தையோடு போயிடும். நீங்கள் செஞ்சுட்டு இந்த மாதிரி அவர் வந்து எனக்கு எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதை விட இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யாமல் இருப்பது நல்லது. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். வணக்கம்.